நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்று நாம் உடலின் நீர் தேவையை பூர்த்தி செய்வதற்காக உடனடியாக நாடும் வானம் எதுவெனில் டீ மற்றும் காஃபி தான் இதை தவிர்ப்பதற்கு ஒரு எளிய வழி இன்னும் சொல்லப்போனால் இந்த உணவானது நம் உடலுக்கு வலுக்கூட்டக்கூடியதும் கூட அது வேறு ஒன்றுமல்ல முளைக்கட்டிய சிறுதானிய சத்துமாவுதான் இவை இன்று ரெடிமேடாக பெரும்பாலான கடைகளில் கிடைக்கிறது ஒரு கிலோ கிட்டத்தட்ட இரநூறு ரூபாய் அந்த விலை அளவில் கிடைக்கிறது இவற்றில் என்ன பெரும்பாலும் சேர்க்கிறார்கள் என்றால் கேழ்வரகு பச்சைப்பயிறு உளுந்து சுண்டல் தட்டைப்பயிறு கம்பு கொள்ளு கோதுமை இவை அனைத்தும் உடலுக்கு தேவையான கார்போஹைட்ரேட் மற்றும் கொழுப்பு குறிப்பாக பல்பூரிதமற்ற கொழுப்பு என்று சொல்லக்கூடிய உடலுக்கு நன்மை பயக்கக்கூடிய கொழுப்புகள் இதில் காணப்படுகின்றன உடலுக்கு கட்டுமானத்திற்கு மிக அவசியம் புரதம் இந்த புரதம் நிரம்ப இந்த சிறுதானியங்களில் காணப்படுகிறது முன்னூறு காலத்தில் போர் புரிவதற்கு போர் வீரர்களுக்கு வழங்கப்பட்ட உணவுதான் தினை தேனும் திணை மாவும் என்ற சொல்லாடலை நாம் கவனித்திருப்போம் உடலுக்கு புத்துணர்ச்சியும் ஞாபக சக்தியையும் கண் பார்வையும் தரக்கூடிய சிறுதானிய உணவு எதுவெனில் கம்பு இவை உடல் உறுதியும் அவற்றோடு சுறுசுறுப்பையும் தரக்கூடிய உணவு சோளமும் அதே வகையைச் சார்ந்தது இந்த உணவுகள் படிக்கக்கூடிய மாணவர்கள் வயதானவர்கள் குழந்தைகள் என எந்த வயதினரும் கட்டாயம் எடுத்துக்கொள்ளலாம் உடலுக்கு வலு சேர்க்கக்கூடிய உணவு நம் உடலின் கார்போஹைட்ரேட் புரதம் கொழுப்பு வைட்டமின்கள் தாது உப்புக்கள் நீர் என அனைத்தும் நிரம்பப்பட்ட ஒரு சரிவிகித உணவு காலை மாலை எந்த வேலையாயினும் நாம் ஒரு டம்ளர் அல்லது இரண்டு டம்ளர் என்ற அளவில் எடுத்துக்கொள்ளலாம் உடலுக்கு சக்தியை அளிக்கக்கூடியது டீ காஃபி போன்ற பானங்களை தவிர்த்து இந்த மாதிரியான இயற்கை உணவுகளை எடுத்துக்கொண்டு உடலை வலுப்படுத்துவதற்கும் செரிமான பிரச்சனையிலிருந்து விடுபடுவதற்கும் அற்புத ஒரு உணவுதான் சிறுதானிய உணவு நன்றி